வணக்கம், நான் விஜயகுமார். இது ஆல் இன் ஒன் ஜனா சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டால் டெல்டா ஸ்டார்டர் டயரம் வைஸை எவ்வாறு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்க போகிறோம். ஸ்டால் டெல்டா ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க மூணு கான்டாக்டர் தேவை. ஒன்று மெயின் கான்டாக்டர், ரெண்டாவது இருக்கிறது டெல்டா கான்டாக்டர், மூணாவது ஸ்டார் கான்டாக்டர். மூணு கான்டாக்டரானது தேவை, ப்ளஸ் ஒரு ஓவர்லோட் ரிலே. அப்புறம் எப்போதும் போல ஸ்டார்ட் பட்டன், ஸ்டாப் பட்டன், அந்த புஷ் பட்டன்ஸு, இது எல்லாமே தேவை. இப்போது இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரோட ஸ்டார்டர் அப்படின்னு சொன்னாக்க த்ரீ ஃபேஸ் சப்ளை ஆனது தேவை இல்லையா? த்ரீ ஃபேஸ் சப்ளை ஆர் ஒய் பி, அதாவது ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஃபேஸு, மூணு ஃபேஸ் தேவை. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னாக்க அந்த ஃபேஸை வந்து பிரேக் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, ஆன் பண்ணுறது. இதுக்கு ஒரு எம்சிபி தேவை இல்லையா? அதனால் ஒரு எம்சிபி, ஒன்று எம்சிபி அல்லது ஃபியூஸ் கேரியர் எதுவும் வச்சுக்கலாம். ஒரு டிபிஎம்சிபி, மோட்டார் ரேட்டிங் தகுந்த மாதிரியான எம்சிபி. இப்போ 5 HP மோட்டார் சொன்னாக்க 60 amps எம்சிபி போதுமானது. இதே 10 HP அப்படின்னு சொன்னாக்க 32 amps எம்சிபி வேணால் தேவைப்படும். இதுக்கடுத்தாப்புல ஒரு ஓவர்லோட் ரிலே. இந்த ஏரியா OLR, அதாவது ஓவர்லோட் ரிலே. இந்த ஓவர்லோட் ரிலேயோட வேலை வந்து ஷார்ட் சர்க்யூட்டானா ட்ரிப் ஆகும், அல்லது ஓவர் கரண்ட் வந்து பாஸ் ஆனால் ட்ரிப் ஆகும். இந்த ரெண்டோட வேலை தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஓவர்லோட் ரிலேயோட வேலை. இப்போது இதுக்கடுத்த மெயின் கான்டாக்டர். மெயின் கான்டாக்டர் பார்த்திங்க சொன்னாக்க எப்போ ரன்னிங்கில் இருக்கும், அதாவது ஸ்டாரில் ஒன்றாலும் சரி, டெல்டாவில் ஒன்றாலும் சரி, எப்படி ஒன்றாலும் இந்த மெயின் கான்டாக்டரானது ரன்னிங்கில் இருக்கும். அதனால தான் மெயின் கான்டாக்டர்னு சொல்கிறோம். இது மெயின் கான்டாக்டருக்கான காயில், அதாவது கண்ட்ரோல் சர்க்கியூட்டை ஒர்க் பண்ணக்கூடிய காயில் இது. இது மெயின் கான்டாக்டர். மெயின் அதுக்கடுத்ததாக இருக்குது டெல்டா கான்டாக்டர். இந்த டெல்டா கான்டாக்டர் பார்த்து சொன்னாக்க மோட்டார் ரன்னிங் கண்டிஷனில் இந்த மெயின் கான்டாக்டரும் டெல்டா கான்டாக்டர் ரெண்டும் சேர்ந்து தான் வேலை செய்யும். இது அதுக்குள்ள கான்டாக்டர் காயில். இந்த மெயின் கான்டாக்டர்லேருந்து இந்த டெல்டா கான்டாக்டருக்கு ஆறு வைப்பு மூணு ஃபேஸை கொண்டு வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தி சொன்னாக்க இந்த அவுட்புட் ஆனது மோட்டாருக்கு போய் சேரும். இது மோட்டார். மோட்டாரில் மொத்தம் வந்து பார்த்திங்க சொன்னாக்க 6 டெர்மினல் இருக்கும். U1, V1, W1, அப்புறம் U2, V2, W2 அப்படி சொல்லிட்டு 3 டெர்மினல், U1, V1, W1 அப்படி சொல்லிட்டு 3 டெர்மினல். அதுபோல் இங்கிட்டு பார்த்திங்க சொன்னாக்க U2, V2, W2 சொல்லிட்டு 3 டெர்மினல், U2, V2, W2 அப்படி சொல்லிட்டு 3 டெர்மினல். அப்புறம் இங்கே இருக்குது ஸ்டார் கான்டாக்டர். இது ஸ்டார் கான்டாக்டருக்கான காயில். இந்த ஸ்டார் கான்டாக்டர் டாப் பார்த்திங்க சொன்னாக்க ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ஸ்டாரில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்பாங்க.
இது டெல்டா கான்டாக்டர், இது வந்து டெல்டா கான்டாக்டர், இது ஸ்டார் கான்டாக்டர். இந்த மோட்டர் டெர்மினல் பொறுத்தவரை U1 V1 W1 U2 V2 W2 அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அச்சீவ் பார்த்துனாக்க இதை வந்து W2 போட்டால் தான் சரியாகும், W2 இதை U2, அதாவது இது வந்து நட்டாக்க ஸ்டால் நட்டா ஸ்டார்டோட மெயின் வயரிங் ஆர் பவர் சப்ளை வயரிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பவர் சப்ளை வயரிங் வந்து பார்த்து சொன்னாக்க இந்த மோட்டர் ரன் பண்ண தேவையான கான்ட்ராக்டர்ஸை யூஸ் பண்ணி இந்த எப்போது இதை கவனிங்க யூஸ் கான்ட்ராக்டர் யூஸ் பண்ணி இந்த மோட்டர் ரன் பண்ண தேவையான டயக்ராம் இது. ஆர்ஓபி சப்ளை, இது ஓவர்லோடர்லே, அடுத்து இது வந்து மெயின் கான்ட்ராக்டர், இது வந்து டெல்டா கான்ட்ராக்டர், இது ஸ்டார் கான்ட்ராக்டர். ஸ்டார் கான்ட்ராக்டர், ஸ்டார்ட் இல்லை ஸ்டார் கான்ட்ராக்டர். இதில் பார்த்து சொன்னாக்க மோட்டார் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டைமர் மூலமாக இந்த ஸ்டாரை வந்துட்டாக்க மெயின் கான்ட்ராக்டர் எப்போதும் ரன் பண்ணுற மாதிரி தான் கண்ட்ரோல் சர்க்யூட்டில் பண்ணுவோம். இந்த ஸ்டார் கான்ட்ராக்டர் மட்டும் பார்த்து சொன்னாக்க டைமர் சர்க்யூட் மூலமாக கண்ட்ரோல் ஆகி சம் செகண்ட்ஸ், ஒரு 5 செகண்ட் பார்த்தீங்கனாக்க இந்த மெயின் கான்ட்ராக்டரும் இந்த ஸ்டார் கான்ட்ராக்டரும் ரெண்டும் சேர்ந்து 5 செகண்ட்ஸ் ஒர்க் பண்ணும். அதுக்கு பிறகு பார்த்திங்க சொன்னாக்க டைமர் வந்து ரிலீஸ் ஆகிடும். அதுக்கிற இதை வந்து கட் ஆஃப் பண்ணிட்டு இந்த கட் ஆஃப் பண்ணிட்டு இந்த டெல்டா கான்ட்ராக்டர் வேலை செய்யும். ஸ்டார் அதாவது மெயினும் டெல்டாவும் இந்த ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும். ஏன் வந்து இந்த மாதிரி டக்க ஸ்டாரில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண வச்சு திருப்பி டெல்டா ஒர்க் பண்ண வைக்கிறது ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க டக்க, மோட்டார் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 7 டைம்ஸ் ஃபுல் ஒர்க் கரண்ட் வந்து சப்ளை வந்து எடுக்கும். அதனால் இந்த சப்ளை வந்து கூடுதலாக எடுக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட்டை குறைக்கிறதுக்காக வேண்டி ஸ்டாரில் ஃபஸ்ட்டு மோட்டரை இயக்கிட்டு அது வந்து நார்மல் ஸ்பீடுக்கு போனதுக்கு பிறகு டெல்டாவை இயக்கினாக்க அந்த ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட் போகிறத கட்டுப்படுத்தலாம். இதுக்காக தான் இந்த ஸ்டார் ஜெனரேட்டர் ஸ்டார்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டார் ஜெனரேட்டர் ஸ்டார்டரை பொறுத்தவரை மேனுவல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஆட்டோமேட்டிக் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க டைமர் சர்க்யூட்லாம் போட்டிருப்பாங்க. டைமரை யூஸ் பண்ணி இந்த ஸ்டார் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணும், அதுக்கப்புறம் எப்படி டெல்டா வரும்னு சொல்லிட்டு அதில் செட்டிங்ஸ் டைமு. இதே மேனுவல்னு சொன்னாக்க ஸ்டார்ட் பட்டனை புஷ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருந்தாக்க ஸ்டார்லையும் ஸ்டார்ட் பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாக்க டெல்டாவிலையும் வாடுற மாதிரி ஸ்டார்டர்ஸ் வந்து போடுறாங்க. இப்போ எல்என்டி ஸ்டார்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் சொல்லுவாங்க. அதுனா செமி ஆட்டோமேட்டிக் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிதுங்கன்னு சொன்னாக்க ஸ்டாரில் ஓடும், கையை எடுத்துக்க சொன்னால் டெல்டாவுக்கு மாறும். அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தினாக்க கையை ப்ரெஸ் பண்ணி இருக்கும்போது ஸ்டாரும் மெயின் வேலை செய்யும், ப்ரெஸ்ஸிங்கை ரிலீஸ் பண்ணிட்டு சொன்னாக்க இந்த டெல்டாவும் மெயின் வேலை செய்யும். இந்த மாதிரி அட்டாக்க கண்ட்ரோலிங் சர்க்யூட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு டைமர் இருக்காது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சொன்னாக்க டைமரை யூஸ் பண்ணி இந்த ஸ்டார் ஃபஸ்ட்டு ஓட வைக்கிறது, அப்புறம் ஸ்டாரை கழட்டி விட்டு டெல்டாவை மாற்றி விடுறது. இந்த மாதிரி மாற்றி இந்த மோட்டரை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறோம். மோட்டர் டிரைவர் பொறுத்தவரை U1 V1 W1 U2 V2 W2 அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க ஒரு சில மோட்டர்ஸில் பார்த்திங்கன்னு சொன்னாக்க இப்படி இருக்கும். இந்த மோட்டர் இது வந்து மோட்டர் டெர்மினல் வச்சுக்கோங்க, மொத்தம் 6 டெர்மினல் இருக்கும் மோட்டரை பொறுத்தவரை. இது வந்து A1 B1 C1. அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்க இங்கே சீட்டு கொடுத்துருப்பாங்க A2 B2. அதாவது இந்த 6 டெர்மினல் இருக்கு பாருங்கள், அதே பார்த்தீங்கன்னா இதே இடத்துல பார்த்தீங்கன்னாக்க U1 V1 W1, அப்புறம் இது W2 V2 U2. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதான் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதாவது டெர்மினல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேராக இங்கே சப்ளையை ஆர்ஒய்பி சப்ளை கொடுத்தா ஸ்ட்ரைட்டாக டெல்டாவில் ஓடும். இதை ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த மாதிரியான மொத்தம் எத்தனை டைம் 3, 6, 9 பாருங்க, இந்த இதை வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த 6 டெர்மினல் லைன்ஸு போய் மோட்டருக்கு போணுச்சு சொன்னாக்க அதாவது ஸ்டார்டரை யூஸ் பண்ணி ஸ்டார்டரை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண வச்சாக்க இந்த 6 டெர்மினலையும் ஸ்ட்ரைட்டாக வந்து கேட்டாக்க இந்த 6 பாயிண்ட் இந்த 6 பாயிண்ட் கொண்டு லிங்க் பண்ணாக்க மோட்டர் ஓடும். டேரெக்டாக டிஓ ஸ்டார்டர் சொல்லுவாங்க, அது இந்த 3 பாயிண்டை ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டால் அது டிஓ ஸ்டார்டர். ஸ்ட்ரைட்டாக எடுத்து ஒரே ஒரு கான்டாக்டர் ஒரே ஒரு லைன் போட்டாக்க டிஓ ஸ்டார்டரு, அவ்வளோதான் மேட்ருங்க. ஸ்டார்டர் ஸ்டார்டரோட இந்த மெயின் சர்க்கியூட்டை பற்றி இதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க.
இதுக்கடுத்து தான் வந்து நடக்க இதோட கண்ட்ரோல் சர்க்யூட் எப்படி கண்ட்ரோல் சர்க்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவை பார்க்கலாம். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.